எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம எப்படிப்பட்ட மக்கள்கிட்ட பழகலாம், அது வந்து நம்மளை எந்த விதத்தில் பாதிக்கும், நம்ம என்ன மாதிரி மாற்றிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய சேனல் வந்து அக்குஞானம், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம பழகக்கூடிய மக்களுடைய எண்ணமும் சிந்தனையும் வந்து நம்மளை தாக்குங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு நம்ம என்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நீங்கள் வச்சுருக்கீங்க, உங்கள் கம்யூனிகேஷன் சர்க்கிள், கம்யூனிகேஷன் சர்க்கிள்னால் என்னென்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் யார் கூட நீங்கள் மொதல் ஷேர் பண்ணுவீங்க, யார்கிட்ட ஆலோசனை கேட்பீங்க, அதுதான் வந்து கம்யூனிகேஷன் சர்க்கிள். ஓகேவா? அந்த கம்யூனிகேஷன் சர்க்கிளில் இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த மைண்ட் செட்டு வந்து எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் ரொம்ப கூர்மையாக கவனிக்கணும். ஏன்னா எல்லாருக்கிட்டேயும் போய் எல்லாத்தையும் நீங்கள் வந்து சொல்ல முடியாது இல்லையா, எல்லாருமே வந்து உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் பழகுறீங்களா, அந்த மக்களுடைய எண்ணம் ப்ளஸ் அவங்களோட சிந்தனையும் உங்களை பாதிக்கும். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் ஏதோ ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா, கூட இருக்கவங்க இப்போ நீ அதை பண்ணி என்னடா பண்ண போகிற, அதனால் இப்போ உனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னா, உங்களோட வேகம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கம்மியாயிடும். ஏன்னா வந்துட்டு சரி பண்ணு அதனால் என்ன அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அந்த எனர்ஜி வந்து கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது நீ இதெல்லாம் பண்ணி என்ன பண்ண போகிற அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த எனர்ஜி கம்மியாகிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சர்க்கிளை வந்து நீங்கள் க்ளோஸாக கவனிச்சுக்கோங்க. அவங்க வந்து உங்களோட ஹேபிட்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஹேபிட்ஸ், உங்களோட அந்த க்ளோஸ் சர்க்கிளோட பீப்புளோட ஹேபிட்ஸ் வந்து கூட உங்களை அஃபெக்ட் பண்ணும். அதனால் வந்துட்டு நல்ல பழக்கம் உள்ளவங்கக்கிட்ட கொஞ்சம் பார்த்து பழகுங்க. ஏன்னா அதுவும் அவங்களோட சிந்தனையும் கூட உங்களை தாக்கும், அந்த நெகட்டிவிட்டி வந்து ஜாஸ்தி ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களை வரவிடாதீங்க பக்கத்தில். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டீமோட்டிவேட்டர்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். டீமோட்டிவேட்டர்ஸ் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதே தான். இப்போ வந்து நீங்கள் ஏதோ ஒன்று பண்ண ஆரம்பிக்கிறீங்க, நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கும் போதேவும் வந்துட்டு அவங்க வந்து இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறீங்க, நான் ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வந்துட்டு, இப்போ நீ அதை பண்ணி என்ன பண்ண போகிற, உனக்கு கண்டென்ட் இருக்கா, இதெல்லாம் போட மக்கள் பார்ப்பாங்களா, இந்த மாதிரி வந்து உங்களை டீமோட்டிவேட் பண்ணுறவங்களை வந்துட்டு அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளியே இருங்க. ஏன்னா அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு எதுவுமே கிடைக்க போகிறது கிடையாது, நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்க முடியாது. அந்த மாதிரி மக்கள்கிட்ட இருந்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட எனர்ஜியை வந்துட்டு அப்படியே இழுத்துருவாங்க. எனர்ஜியை வந்து உங்களோட எனர்ஜியை ஒட்டுமொத்தமாக அவங்க சாப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி மக்கள், அந்த மாதிரி சிந்தனை இருக்கிறவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் விலகியே இருங்க. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள், அப்படிப்பட்ட மக்களோட தான் நீங்கள் பழகிறீங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் விலகி இருக்க பாருங்கள். நல்ல ஹேபிட்ஸ் இருக்கிறவங்க கூட மட்டும் சேருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் ஏதாவது பேட் ஹேபிட்ஸ் இருந்தால் அதை நீங்கள் மாற்ற ட்ரை பண்ணுங்கள். அதுக்கும் மேலே முடியல அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தள்ளி இருங்க. ஏன்னா அது உங்களோட க்ரோத்தையும் வந்து அஃபெக்ட் பண்ணும். கொஞ்சம் நல்லா யோசிங்க, எது கரெக்ட் எது தப்புன்னு சொல்லிட்டு யோசித்து முடிவு பண்ணுங்கள். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம், திரும்ப கிடைக்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது நம்மளுடைய டைம் தான். அது ஒரு பொக்கிஷம் மாதிரி, நம்ம ஒன்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டோன்னா அது கிடைக்காது. இப்போ இன்றைக்கி நாள் போயிடுச்சுன்னா அது போயிடுச்சு. ஸோ அப்படிப்பட்ட டைமை வந்து நம்ம தேவையில்லாத மக்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதுல வந்துட்டு யூஸே இல்லை. தேவையில்லாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, எந்த ஒரு க்ரோத்துமே இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு அது வந்து தேவையில்லாமல் நம்ம யூஸ் பண்ணுறது பெரிய தப்பு. ஏன்னா முதல்ல நம்ம பெருசாக வளரணும். நம்ம பெருசாக வளரணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிற டைமை வந்து நம்ம படிக்கிறதுக்கும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கும் அந்த மாதிரி விஷயத்தில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா டைம் வந்து கொடுத்தா திரும்ப கிடைக்காது. தேவையில்லாமல் அதை ஸ்பெண்ட் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம க்ரோத்தை நோக்கி ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம மேலே டைமை இன்வெஸ்ட் பண்ணணும், நம்ம மேலே மணியை இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது நம்ம ஏதாவது புதுசாக கற்றுக்கணும்னா அதுக்கு செலவு பண்ணி நம்ம வளர்கிறதுக்கு தான் நம்ம அதை டைமை ஸ்பெண்ட் பண்ணுமே தவிர, தேவையில்லாமல் அரட்டை அடிக்கிறதும் தேவையில்லாமல் என்டர்டெயின்மெண்ட்குள்ளே போகிறதுமே வந்துட்டு வளர்ச்சியை வந்து உங்களை ஸ்டாப் பண்ணும். நீங்கள் சரித்திரமாக மாற பார்க்கணும். அப்போனா உங்களுக்கு அதிகப்படியாக தேவைப்படுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் தேவைப்படும். அந்த டைமை உங்கள் மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்களை கற்றுக்கிறது மேலே நீங்கள் வந்து ஒரு ரிச் மைண்ட் செட் பீப்புளோட பழகுங்க. நான் ரிச் பீப்புள்னு சொல்லலை, ரிச் மைண்ட் செட் உள்ள பீப்புள். ரிச் மைண்ட் செட் உள்ள பீப்புள் அப்படின்னா அவங்களும் வளரணும், மித்தவங்களையும் வளர்த்து விடணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மக்களோடு நீங்கள் மிங்கிள் ஆகுங்க. அது வந்து உங்களுடைய வளர்ச்சியை வந்து ரொம்ப வேறு லெவலில் கொண்டு போகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து
பண்ண ஆரம்பிங்க, அதை கற்றுக்க ஆரம்பிங்க, அதை பற்றி பேச ஆரம்பிங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் சரித்திரமாக மாறிடுவீங்க. ரெஸ்ட்டு வந்து ஹிஸ்ட்ரி ஆகிடும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்த தொடர்ந்து விடாமல் முயற்சி செஞ்சு நேரத்தை கொடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ, அது உங்கள் வாழ்க்கையை வந்து ரொம்ப வேறு விதத்தில் மாற்றிடும். நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு தேவையில்லை. ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க, அதே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதுக்கே அர்ப்பணித்து அதை பற்றியே படித்து அதிலே என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து வேறு இடத்துல கொஞ்ச நாளில் நீங்கள் பெருசாக வளர்ந்து நிற்பீங்க. ஸோ அதை பண்ணி பாருங்கள், நிஜமாக உங்கள் லைஃப்பில் வந்து மாற்றம் தெரியும். முதல் இந்த மாதிரி மக்கள் உங்களை சுற்றி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசுகிறத கம்மி பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இருக்கிற டைமை வந்து நீங்கள் புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுங்கள். நிறைய லைஃப்பை வந்து மாற்றிக்கோங்க, சில ஹேபிட்ஸை மாற்றிக்கோங்க. காலைல கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்க ஆரம்பிங்க, நைட் சீக்கிரம் வந்துட்டு சாப்பிட்டு அப்புறம் தூங்கிடுங்க, பசிச்சா சாப்பிடுங்க. இதெல்லாம் வந்து நல்ல ஹேபிட்ஸ். நீங்கள் உங்கள் வீட்டை நீட்டாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணி பாருங்கள், நிஜமாக வாழ்க்கை வந்து மாறும்.